ஈசனே சிவகாமி நேசனே என ஈன்ற தில்லைவாழ் நடராஜனே, வேதநாயகனே, மெய்ப்பொருளே, பரம்பொருளே, என் அன்னை உமையவள் சிவகாமி சமேதராக உடனுரை நடராஜமூர்த்தனுடைய திருவடியை வணங்கி, இன்று வீட்டில் எமர்ஜென்சி, அதாவது வீட்டில் ஆஃபீஸுக்கு போகணும், ஆஃபீஸுக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்ம என்ன செய்யணும் அப்படிங்கிற ஒரு உணர்வோடு வீட்டில் உள்ள மகளிர்களுக்காக நேயர் பெருமக்கள் நீண்ட நாட்களாக எதிர்பார்த்து கொண்டிருந்த இல்லத்தில் வழிபாடு செய்யும் முறை, அது மட்டுமல்ல தீராத கடன்களை தீர்த்து வைக்கும் ரின விமோசன பூஜை. பொதுவாக அரசாங்கம் முதற்கொண்டு ஆண்டி வரை, ஆண்டி முதற்கொண்டு அரசாங்கம் வரை கடனில் தான் இருக்கிறோம். ஏன்னா எல்லா கடன்களும் நமக்கு கொடுத்துட்றாங்க, எல்லா கடன்களும் நமக்கு கொடுத்துட்றாங்க. வண்டி கடனை கொடுத்துட்றாங்க, வாகன கடனை கொடுத்துருக்காங்க, நிலக்கடனை கொடுத்துட்றாங்க, வீட்டு கடனை கொடுத்துட்றாங்க, எல்லா நம்ம அதாவது அத்தியாவசியமான இன்றியமையாத ஒரு மனிதருக்கு ஒரு குடும்பத்திற்கு என்ன தேவையோ எல்லா கடன்களும் கொடுத்துட்றாங்க. ஆக மட்டும் சேலரியில் வரும்போது நமக்கு அதோட ஈபி, அதோட வாட்ரு டேக்ஸு இது பத்தாதுக்கு இது வேறு. அப்போ என்ன நம்ம செய்யணும், இந்த வேகமான உலகத்தில் நம்ம இதை எப்படி கண்ட்ரோல் பண்ணி கொண்டு வரணும், இந்த கடனெல்லாம் எப்படி நம்ம நிவர்த்தி செய்யணும் என்பதை பற்றி இந்த பதிவில் பதிவு செய்ய இருக்கின்றேன். கடன்பட்டார் நெஞ்சம்போல் கலங்கினான் இறங்க வேந்தன். கடனை அடைக்க நேர்த்திக்கடன் அவசியம், கடனை அடைக்க நேர்த்திக்கடன் பார்த்தீங்களா. நேர்த்திக்கடன் என்ன சாங்கியம், நேர்த்திக்கடன் என்ன பரிகாரம், நேர்த்திக்கடன் என்ன பிரார்த்தனை. பிரார்த்தனை ஒன்று தான் வெற்றி பெறும். இது நான் சொல்ல வேண்டியதில்லை, நம் முன்னோர்கள் வழி வழியாக நமக்கு எடுத்துரைத்த வழிகாட்டிய யோகிகள். அப்போ எந்த ஒரு பொருளை எடுத்தாலும் தேவையில்லாத செலவுகளை நம்ம குறைப்பதே இல்லை, கடனுடைய அடிப்படை. தேவையில்லாத செலவுகளெல்லாம் நம்ம நிறைய செஞ்சிட்ருக்கோம். அந்த தேவையில்லாத செலவுகளை நம்ம எப்படி குறைக்கணும் அப்படிங்கிறத நம்ம உணர்ந்து செஞ்சோம்னா கொஞ்சம் குறைக்கணும். இப்போ யாருக்கு தேவையில்லாத செலவு, எல்லாத்துக்கும் எல்லா வகையிலும் தேவையான செலவு இருக்குது. அப்போ அந்த செலவு நம்ம எப்படி குறைக்கிறது, இப்போ குறைக்கிறதுக்கான வாய்ப்பே ரொம்ப குறைவு. ஆக அப்போ இது எந்தெந்த வகையில் நமக்கு இந்த கடன் தொல்லை எந்தெந்த வகையில் வருது பாருங்க. ஒருத்தருக்கு வாங்கி கொடுப்போம், நல்லா பழகுவாங்க, 20 வருஷம் பழகுவாங்க, வேற யாரும் இல்லை, என்னையவே எடுத்துக்கோங்க. நான் 30 வருஷமும் ஒருத்தரோட தொடர்பில் இருக்கேன், 30 வருஷமும் நம்பிக்கையோடு இருக்காரு, வாங்கி கொடுக்குறேன், அப்புறம் நான் கடனாளியாயிருக்கேன். 30 வருஷமாக நம்பிக்கையோடு இருக்கிறோம், கடனாளி ஆயிடுறோம். அப்போ 3 வருஷத்தில் இருக்கிறவன் எப்படி இருப்பான், புலம்ப ஆரம்பிச்சிருவான். ஸோ இதே மாதிரி எக்ஸட்ரா எக்ஸட்ரா. அப்போ இந்த வகையிலையும் கடன் தொல்லை, பற்றாக்குறை, கடனாளி எல்லாமே நம்மளை வந்து கழுத்தாக இருக்கக்கூடியது. அப்போ ஜோதிடத்துறையில் எந்தெந்த வகையில் நமக்கு கடன் வருது அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். அப்போ ஜோதிடத்துறையில் பொதுவாக 12ஆம் பாவத்தில் சந்திரன் இருந்தால் கடனாளி, 12ஆம் பாவத்தில் செவ்வாய் இருந்தாலும் கடனாளி, மிக மிக முக்கியமான வாஸ்து குறைவாக இருந்தால் கடனாளி. பித்திர பூஜைகள் ஆடி அமாவாசை, மகாலய அமாவாசை, தை அமாவாசை, இந்த மாதிரி அமாவாசை தர்ப்பணங்கள் கொடுக்காதவங்க, பித்திருக்களை பற்றி நினைக்காதவங்க, இப்படி இருந்தால் அந்த பாவம் உங்கள் வந்து சேர்ந்து கடனாளியாக கொடுக்கும். அடுத்தது சூரிய திசையில் கேது புத்தி, சனி புத்தி கடனாளியாக கொடுக்கும் சூரிய திசையில். அடுத்து ராகு திசையில் செவ்வாய் புத்தி, சூரிய புத்தி. அடுத்தது குரு திசையில் ராகு புத்தி, புதன் புத்தி. அடுத்த சந்திர திசையில் ராகு புத்தி, கேது புத்தி, சனி புத்தி, என்ன ஆகும், சரண்டட் ஆகிடும். சந்திர திசையில் ராகு, கேது, சனி, ஏன்னா அந்த அளவுக்கு அன்னை எப்பச்சாவான் தென்னை எப்ப காலியாகும் சொல்கிறோம் பார்த்தீங்களா, அந்தளவுக்கு கடுமையை பாதிக்கும். ஏன்னா நிழல் கிரகம் ராகு, கேது, சனி,
ஒளி கிரகம் சூரியன் சந்திரன் நம்ம எல்லாத்துக்கும் தெரியும். அப்போ ரெண்டு பேருமே பகையாக இருக்கிறனால அந்த தசாபுத்திகள் வரும்போது கடனாளியை ஆக்கிவிடும். அது மட்டுமல்ல, அந்த தசாபுத்திகள் வரும் பொழுது ஜென்மச்சனியோ பாதச்சனியோ விரயச்சனியோ அஷ்டமத்து சனியோ அர்த்தாஷ்டம சனியோ கண்டகச்சனியோ இதெல்லாம் வந்துச்சு, ஃபேனுக்கு போகிறது, ட்ரெயினுக்கு போகிறது, ஃப்ளைட்டுக்கு போகிறது, கப்பலுக்கு போகிறது, புரியும் நினைக்கிற நேயர் பெருமக்களுக்கு எல்லா கிணத்துக்களும் குதிக்கிறது, எல்லாத்தையும் இழக்கக்கூடிய நேரம் தான் அந்த ஏழரை வரும்போது. கடனாளி மட்டுமில்லை, எந்த பெரிய யாராக இருந்தாலும் சரி தன்னை இழக்கக்கூடிய நேரம் வரக்கூடியது. அடுத்தது செவ்வாய் திசையில் புதன் புத்தி, புதன் திசையில் செவ்வாய் புத்தி, சுக்கர திசையில் சூரிய புத்தி, இவங்க எல்லாமே அந்த பகை சம்பந்தப்பட்டவங்க தான், யாருமே விட்டு கொடுக்க மாட்டாங்க. ஆக ஜோதிடத்தில் இந்த மாதிரி தசாபுத்திகள் நடக்கும்போது, இதில் நடக்கும்போது உங்கள் லக்னாதிபதியும் உங்கள் ராசியாதிபதியும் அட்டமாதிபதியும் சப்தாதிபதியும் தனாதிபதியும் கர்மாதிபதியும் எல்லாத்தையும் கணக்கீடு செய்து கொள்ளுங்கள் உங்கள் சுய ஜாதகத்தில். அடுத்தது தேவக்கடன், நான் முன்னாடி சொன்ன மாதிரி பித்ருக்கடன், தேவக்கடன், தேவர்களையோ கடவுளையோ வணங்குகிறோம், அதுக்கு பாவத்தை ஈக்குவல் பண்ணி நம்ம சம்பாதிச்சதை நம்ம தெரிஞ்சு தெரியாமல் செய்யக்கூடிய பாவத்தை நம்ம என்ன பண்ணிடுறோம், தேவர்கள்ட்ட முறையிட்டு மன்னிப்பு கேட்குறோம், நமக்கு அவங்க வழிபாடுகளை பண்ணுறோம். அதேபோல் பித்ருக்களுக்கு நம்ம வழிபாடு பண்ணிடுறோம், கங்கையில் காவிரிலேயே நீர்த்தலங்களில் ஆறு தலங்களில் நதித்தலங்களில் எல்லா தலங்களும் சென்று நம்ம எல்லா வழிபாடும் பண்ணிடுறோம். ஆனால் இந்த மானுட கடன் இருக்குது பார்த்தீங்களா, இதை என்ன வழி பண்ணுறது, இந்த மானுட கடனை நம்ம என்ன வழி பண்ணுறது, இதுதான் முக்கியம். அப்போ மானுட கடன் நம்ம பண்ணுறதற்கு வழிபாட்டு முறைகளை நம்ம பயன்படுத்தி கொள்ள வேண்டும்.